Hi guys, welcome back to another video of Cricket Talks Tamil and நான் உங்கள் விஜய். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் லெவல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் லெவல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து புதுசாக புது டூ டீம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணலான்றேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம புதுசாக டூ டீம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுனா நம்மளுடைய ஷெடியூல் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் ஸோ மார்ச் மந்த்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மேட்ச் வந்துட்டு நம்ம பார்க்க வர முடியாது. ஸோ எக்ஸாம்ஸ் இருக்கிறனால படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லிட்டு ஒரு சில பேரை வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வந்துட்டு நம்மளோட ஷெடியூல் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ என்னன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் சீசன் ப்ளே பண்ண மாதிரி தான் வந்துட்டு 10 IPL டீம்ஸ் இருக்க போது அந்த 10 IPL டீம்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் போய் நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ண போறீங்க. ஸோ அதுக்கான ஸ்பின்வீல் வந்துட்டு என்னைக்கு இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே இருக்க போது. ஸோ ஸ்பின்வீல் வில் ஹேப்பன் ஆன் தி சண்டே ஆஃப்டர்நூன் ஒரு 3:00 ஆர் 4:00 போல வந்துட்டு நம்ம ஸ்பின்வீல் வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேரில் வந்துட்டு ஒரு 14 பேர் 15 பேர் கிட்ட வந்து ஆல்ரெடி கிரிக்கெட் 24 வந்துட்டு நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ உங்களை நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு சிடிடி டீம் வச்சு சிஎஸ்கே வந்து சிடிடி மேட்ச் லாஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ அந்த மேட்ச்சில் வந்துட்டு பிளேயிங் அவர் ஸ்குவாட்ல சிஎஸ்கே ஸ்குவாட்ல உங்களோட நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ சிஎஸ்கேட ஸ்குவாட்ல உங்க நேம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு நடத்தும். ஸோ கிரியேட் பண்ணாதவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சண்டே நம்ம வந்து 3:00 முன்னாடி வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி. ஸோ இந்த டோர்னமெண்ட் ஃபார்மட் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் யூஷுவல் ஐபிஎலோட ஃபார்மட் தான். ஸோ எல்லா டீமும் மட்டும் அதர் டீம்ஸ் கூட வந்து 2 டைம்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஸோ ஆஸ் யூஸ் நான் ஸ்டார்டிங்ல சொன்னதான் எக்ஸாம்ஸ் இருக்குன்ற ஒரு காரணத்தினால நான் வந்துட்டு இதை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாமல் என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எபிசோட்ஸாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுவேன். ஸோ ஒரு மேட்ச்மே வந்துட்டு ஒரு எபிசோட்ஸாக வரும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு 20 ஓவர் கேம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம 20 ஓவர் கேம் வந்துட்டு ட்ரை பண்றேன். பாசிபிள் ஐ குட் டூ அ 20 ஓவர் கேம் அப்படின்னா கண்டிப்பா வந்து 20 ஓவர் கேம் போட்டு போட ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா மேக்ஸ் வில் ஹாவ் அட்லீஸ்ட் 10 ஓவர் கேம் ஆர் 5 ஓவர் கேம் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ ஒரு 20 to 30 minutes ஒரு எபிசோட் போட முடிஞ்சா எப்படி போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டு போட ட்ரை பண்றேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே வந்துட்டு முடிஞ்ச அளவு நம்மளுடைய ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 20 to 30 மெம்பர்ஸ் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆஸ் எக்ஸ்பெக்டட் 20 to 25 மெம்பர்ஸ் தான் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த 20 to 25 மெம்பர்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு ஒரு ஐபிஎல் டீமுக்கு மேக்ஸாக வந்து 2 பேர் 3 பேர் அப்படின்ற கணக்கில் வந்துட்டு நம்ம ஒரு டீமுக்கு வந்துட்டு ஸ்பின்வீல் போட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணி வச்சிருவோம். ஸோ அந்த 3 பேருமே வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் வந்து பிளேயிங் லெவலில் ப்ளே பண்ணி இப்போ வந்துட்டு இன்னைக்கு சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்கே ஒரு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, ஆர்சிபி ஒரு 3 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேருமே நீங்கள் வந்துட்டு பிளேயிங் லெவல் சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் அதாவது முதல் மேட்ச் வந்துட்டு ஒரு மேட்ச் இருக்கும். ஸோ முதல் மேட்ச் கொண்டு நம்ம ஆஸ்யூஷுவல் போல வந்துட்டு ஸ்பின்வீல் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ் பண்ணி லைவ்ல வந்துட்டு யார் வந்து சொல்லுங்க இப்போ நான் வரேன் அப்படின்னு நீங்க வந்து சொல்லிங்களோ அவங்க வந்துட்டு மேட்ச் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் அதாவது வந்துட்டு நம்ம ஐபிஎல் உடைய அதாவது முதல் போட்டி போட்டு எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே ஆர்சிபி முதல் மேட்ச் இருப்பேன். இந்த முதல் மேட்சுக்கு ஸோ நம்மளால வந்துட்டு ஒரு பிளேயிங் லெவன் எப்படி சூஸ் பண்ண போறோம்னா நான் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே ஆர்சிபி இருக்கும். ஸோ இது வந்து இந்த டேட்ல ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்க அந்த வீடியோ கீழே அதாவது சிஎஸ்கேல இருக்க பிளேஸ் ஆர்சிபியில் இருக்க பிளேஸ் வந்துட்டு அந்த கம்யூனிட்டி போஸ்ட் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க வந்துட்டு ப்ரோ ஐ எம் ப்ரெசன்ட் ஐ எம் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் என்னால் வந்துட்டு உங்களை வந்து பிளேயிங் லெவலில் ஆட் பண்ண முடியும். ஸோ இது வந்து போஸ்ட் மேட்சுக்கு மட்டும் நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல பண்ண போறோம். அண்ட் அடுத்து இரண்டாவது போட்டிக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்க்கு வந்துட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் இருக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் கீழேயே வந்துட்டு நான் வந்துட்டு போட்டு அதாவது வீடியோ எண்டிங் இல்லாட்டி வீடியோ மிடில் வந்துட்டு சொல்லுவேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இரண்டாவது மேட்ச் வந்துட்டு இந்த டீம் இப்போ வந்துட்டு எம்ஐஎஸ்எஸ் குஜராத் டைட்டன்ஸ் இருக்கு ரெண்டாவது மேட்ச்சு. ஸோ இந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட ஸ்டார்டிங் மிடில் ஆர் எண்ட் இந்த மூணு தான் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மறக்காம வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அந்த செகண்டில் வந்துட்டு பார்த்து நீங்கள் வந்துட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களை வந்துட்டு நெக்ஸ்ட் மேட்சோட பிளேயிங் லெவன் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அந்த இடத்துல கமெண்ட் பண்ணுறது மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிளேயிங் லெவன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ பிளேயிங் லெவனில் இருக்கணும்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு கிளியர் அவுட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் வந்துட்டு கேளுங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நான் இதை வந்துட்டு மார்ச் 1st இருந்து எபிசோட்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரம் மார்ச் 1st அது வந்துட்டு எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஓப்பன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்களுக்கு நான் திருப்பி இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்மளை ஃபாலோ பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும், பீப்புள் ஆப் அதுக்கப்புறம் வந்துட்டு கைன் ஆப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக ஃபாலோ பண்ண அதாவது ரெஜிஸ்டர் பண்ண போகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளை வந்துட்டு இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ மின்மினி ஆப். ஸோ அந்த ஆப்லையுமே நம்ம வந்துட்டு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த 5 ஆப்லையும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
சண்டே மார்னிங் 10:00 வரைக்கும் இருக்கு. ஸோ சண்டே மார்னிங் 10:00 குள்ள யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களே ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே வந்து மறக்காம சண்டே லைவ் வந்தீங்கன்னா தான் உங்கள் பிளேயர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ மறக்காம சண்டே 3:00 லைவ்ல மட்டும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டூ சப்ஸ்கிரைப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ்ல. நான் நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.